எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ் திரைப்பட உலகில் தந்தை கதாபாத்திரங்களை எடுத்து நடித்து புகழின் உச்சியில ஒரு சில நடிகர்கள் தான் இருப்பாங்க. அந்த வகையில தந்தை வேடங்கள்ல நடித்து பிரபலமான முன்னிலை நடிகர்களும் அவர்கள் நடித்து ஹிட்டான திரைப்படங்களை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். விக்ரம் நடிப்பில் July 15, 2011 வெளியான திரைப்படம் தான் தெய்வ திருமகள். 5 வயது மூல வளர்ச்சி கொண்ட தந்தையாக கிருஷ்ணா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடித்து மிகப்பெரிய அளவுல புகழ் பெற்றிருப்பாரு நடிகர் விக்ரம். நடிகர் விக்ரம் ஒரு தனி ஆளாக இந்த படத்துல நடிச்சு தனது முழு நடிப்பை வெளிப்படுத்தி தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்குனாரு. இவர் நடித்த இந்த கதாபாத்திரத்துக்காக இவருக்கு பல்வேறு விருதுகளும் கிடைச்சிச்சு. பிரகாஷ் ராஜ், ஜெயம் ரவி இவங்களுடைய கூட்டணியில April 11, 2008 சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படிங்கிற இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு தந்தையாகவும் ஜெயம் ரவி ஒரு மகனாகவும் நடிச்சிருப்பாங்க. பிரகாஷ்ராஜ் தன்னுடைய குடும்பத்துக்கு மேல இருக்கிற அக்கறையும் நலனையும் கொண்டு தனியாளா போராடி சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வருவாரு. இந்த திரைப்படம் வந்து தந்தை மகன் இந்த இரண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு கருத்து வேறுபாட அடிப்படையா எடுக்கப்பட்டது. ஜெயம் ரவி சின்ன வயசுல இருந்தே தன் தந்தையான பிரகாஷ்ராஜ் சொல்ற மாதிரி தான் கேட்டு வளருவாரு. ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியுடைய சின்ன சின்ன ஆசைகளுக்கும் பிரகாஷ்ராஜ் முட்டுக்கட்ட போடுவாரு. இறுதியா ஜெயம் ரவி தன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றினாரா, தந்தைக்கு எதிராக எப்படி போராடி தன்னுடைய ஆசையை நிறைவேற்றினாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். February 1, 2019 பேரன்பு அப்படிங்கிற ஒரு படம் மம்முட்டி நடிப்புல வெளியாகுது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே நமக்கு பிடிச்ச படமா இருக்கும். ஒரு தந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மம்முட்டி இந்த படத்துல உதாரணமா இருப்பாரு. மூல வளர்ச்சி இல்லாம பக்கவாதம் கொண்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைய பராமரிக்க முடியாமல பாதியில அந்த பொண்ணை விட்டு பிரிறாங்க அந்த பொண்ணுடைய தாய். இறுதியில அந்த பொண்ணுடைய தாய் வந்து வெளிநாட்டுல வேலை செய்து இந்த பொண்ணுக்காகவே போராடி இறுதி வரைக்கும் வாழ்றாங்க. இந்த படத்துல ஒரு அற்புதமான கதாபாத்திரத்துல ஒரு தந்தையா மம்முட்டி ரொம்பவே அழகா நடிச்சு பல பேருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்காரு. August 23, 1996 மிஸ்டர் பிரம்மாண்டம் டைரக்டரான சங்கர் இயக்கத்துல இந்தியன் அப்படிங்கிற படத்துல கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. சுதந்திர போராட்டத்துல நாட்டுக்காக போராடும் ஒரு தைரியமான நேர்மையான போராளியாக சேனாதிபதி கதாபாத்திரத்துல நடிகர் கமலஹாசன் ரொம்பவே அழகாவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல தன்னுடைய மகன் மகள் மனைவியோட அமைதியான வாழ்க்கையை நடத்திட்டு வர்ற சேனாதிபதி குடும்பம் சில அரசு அதிகாரிகளால நாசம் செய்யப்படுறாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற சேனாதிபதி அரசு துறை அதிகாரிகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடத்துறாரு. இந்த போராட்டம் இறுதியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. February 23, 2006 வரலாறு அப்படிங்கிற இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அஜித் 3 கதாபாத்திரத்துல இந்த படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துல அஜித் நடிச்ச ரொம்பவே தைரியமான ஒரு கதாபாத்திரமா ஏற்று இந்த படத்தை நடிச்சிருந்தாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா வேற எந்த நடிகராலையும் இந்த அளவுக்கு நடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு டயலாகும் ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இந்த திரைப்படம் அஜித்துடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் படம் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் அஜித் சாருக்கு பிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கறது ஒரு சிறப்பு அம்சமா பார்க்கப்படுது. ரஜினிகாந்த் சத்யராஜ் இணைந்து January 10, 1986 மிஸ்டர் பரத் அப்படிங்கிற அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. தந்தைய மகன் 2 கதாபாத்திரங்கள்ல இந்த படத்துல நடிக்கிறாங்க ரஜினிகாந்த் மற்றும் சத்யராஜ். சத்யராஜுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தந்தை ரோலை ரொம்பவே அழகா நடிச்சிருப்பாரு சத்யராஜ். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து சத்யராஜ் ஒரு வில்லனா தான் நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்தின் முதல் பாதியிலேயே ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய தந்தை யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. சமுதாயத்துல மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிற தன் தந்தைய ஈஸியா நெருங்கவே முடியாது அப்படின்னு தெரிந்து கொள்ளும் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய தந்தைக்கு ஈக்குவலா நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்து ஓரளவுக்கு மிகப்பெரிய ஆளாகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தை மகன் இரண்டு பேருக்குள்ளே தொழில் போட்டியாகவும் சரி வார்த்தை போராகவும் பல விஷயங்கள் நடக்கும். இந்த படத்துடைய இறுதியில தந்தை மற்றும் மகன் இந்த இரண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை.
நடிகர் சூர்யா கௌதம் மேனன் கூட்டணியில் நவம்பர் 14, 2008 வாரணம் 1000 அப்படிங்கிற இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரசிகர்கள் மத்தியில் பல எதிர்பார்ப்புகளோட இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் வந்து ரசிகர்களால் கொண்டாடும் ஒரு மிகப்பெரிய படமாக தான் இருந்து வருது. சூர்யா இந்த படத்துல வந்து தந்தை மகன் அப்படின்னு இரட்டை கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் தந்தை கதாபாத்திரம் தான் இந்த படத்துக்கு வெற்றியாக இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பேசப்படுது. இந்த படத்துல நடித்துள்ள சூர்யாவுக்கு இந்த படத்துக்கு பிறகு பல விருதுகளும் பல தரப்புல இருந்து பல பாராட்டுகளும் கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். செப்டம்பர் 7, 2006 M10 என் மகன் அப்படிங்கிற இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. பரத் நாசர் இவங்க ரெண்டு பேரும் வந்து தந்தை மற்றும் மகன் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. எந்த ஒரு பின்னணி வாழ்க்கையும் இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டு சமூகத்துல ஒரு நிலைக்கு வர்றாரு நாசர். தனது கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு பெரிய ஆளாக்க நினைக்கிறாரு நாசர். ஆனா இவருடைய ஆதிக்கத்தும் இவருடைய பிடிவாத குணமும் இவருடைய குடும்பத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்துதுன்னு தான் சொல்லணும். வீட்டில் தன்னுடைய மகன் மற்றும் மனைவியரிடம் ஒரு ஹிட்லர் மாதிரி தான் நாசர் நடந்துக்கிறாரு. கடைசியில் தந்தை மற்றும் மகனுக்கு இடையில பல விரிசல்கள் ஏற்பட்டு எப்படி ரெண்டு பேரும் கடைசியில் சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை.